என்னாச்சு மா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, ஜோசியர்கிட்ட பேசிட்டேன். 9:30 மேல 10:30 மணிக்குள்ள நல்ல நேரம் சொல்லிருக்காரு. ஐயோ, அவ்வளவு நேரம் ஆகுமா வசந்தி? அவ்வளவு நேரம் நம்ம இங்க இருக்கணுமா? ஆமாங்கா, அவங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்ல. சந்தோஷமா இருங்க. அத்த நீங்களாவது இருந்துட்டு போலாம்ல ப்ளீஸ். பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இரு. நான் வரேன் திரு. அப்புறம் பண்ணலாம். என்னங்க பண்றீங்க? அலங்காரம். ஐயோ ஹால்க்கு, இது கூட தெரியாதா உனக்கு? சாரிங்க, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. பரவாயில்ல, தப்பு இல்ல. எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. எப்படி பண்ணணும்னு நீ வேணா சொல்லி கூட. சரி, நான் சொல்லித்தரேன். எடுத்து அங்க சுத்தி விடணும். இந்தாங்க. இப்படியே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கல்ல? நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. என்ன பூஜை நேரத்துல உள்ள வந்துட்டனா? இல்ல, ஏதோ வொர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியுது. சரி சரி, என்ன விஷயம்? இருக்கிற சாப்பாடு போதுமா இல்ல இன்னும் சமைக்கவா? எங்களுக்கு போதும், உங்க ரெண்டு பேருக்கும் தேவையில்லை. என்ன ஃபுல்லா சாப்பிட்டு தூங்க போறியா? உங்களுக்கு தான் பால் பழம் ஸ்வீட் எல்லாம் இருக்குல்ல, அது போதும். என்ன தப்பா? என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்சேன். ரொம்ப பாசமா இருக்கியே.
கோவம் இல்லைன்னு யார் சொன்னா? கோவமா தான் இருக்கேன். கோவப்படு கோவப்படு, உங்க அப்பா பொண்ணு தானே நீ. ஆனா தொடர்ந்து உங்க அப்பாவுக்கு தோல்விதான் வரும். ஆனந்தி உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு ஜெயிச்சிட்டா. அனன்யா கூட நடக்கிற கல்யாணத்தை நிறுத்திட்டோம். எங்க அக்கா உங்க அப்பா கிட்ட சவால் விட்டு ஆனந்திக்கும் திருவுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டிட்டாங்க. என்னமோ பெருசா வசனம் எல்லாம் அப்பாவும் பொண்ணும் பேசுனீங்களே, இப்ப என்னாச்சு? எப்பவுமே நியாயமும் தர்மமும் தாண்டி ஜெயிக்கும், புரிஞ்சுக்க. ஒரு அப்பனா மக கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் பேசுறேன். வெறும் தாலி கட்டுறதால அவ பண்டாட்டி ஆயிட மாட்டா. திருமுருகனும் அவளும் ஒன்னு சேரணும். அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டி கிடையாது. ஒன்னு சேரணுமா? அப்படின்னா? ஓ புரியுதுப்பா. இப்ப நான் என்ன பண்ணும் சொல்லுங்க. அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது, அதை தடுத்தாகணும். எப்படிப்பா முடியும்? அங்க இருக்கிறது அந்த ஆனந்தி வீட்டுல கூட சப்போர்ட்க்கு அந்த சர்க்குணம் வேற இருக்கா? அங்க போய் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா நம்ம வீட்டுல இருந்தே அதை தடுக்க முடியும். எப்படிப்பா? உன்னோட அண்ணனுக்கு அப்பான்னா வெறுப்பா இருக்கலாம், ஆனா அம்மானா உயிரே கொடுப்பான் இல்லையா? ஆமா, அதுக்கு வசந்திக்கு உடம்பு சரியில்லாம போகணும், ரொம்ப முடியாம போகணும். அத கேட்டா அவன் சாந்தி முகூர்த்தமாவது ஒன்னாவதுன்னு கதறிக்கிட்டு வந்துருவான். எப்படிப்பா, எப்படி முடியும்? முடியணும் அனு. உங்க அம்மாவுக்கு எதையாவது கலந்து கொடுத்து அவளை மயக்கம் போட வைக்கணும். அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு திருமுருகனை நம்ப வைக்கணும். மயக்கமா? எப்படி? அது சிம்பிள் அனு. பெருமாள் கிட்ட சொல்லியிருக்கேன், குடிச்சா மயக்கம் வர்ற மாதிரி ஒரு மருந்து வாங்கி கொடுப்பான். அதை குடிக்கிற காஃபிலையோ டீலையோ பால்லையோ மிக்ஸ் பண்ணி உங்க அம்மாவை அதை குடிக்க வைக்கணும், அவ்வளவுதான். அது என்னால முடியும்பா. அவ மயக்கம் போட்டதும் திருமுருகனுக்கு போன் பண்ணி அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு நீ ஒரு டிராமா போடணும். அவனை நம்ப வைக்கணும், அவனை ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கணும். அப்படி பண்ணாதான் அவன் சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த முடியும். ஒரு நாளைக்கு நிறுத்தினா போதுமாப்பா, அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா ரெக்கவர் ஆக ரெண்டு மூணு நாளாவது ஆகும், ஆக வைப்போம். அது வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் எப்படி நடக்காது? ஏன்னா உங்க அண்ணனுக்கு அம்மா மேல பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்குள்ள நான் வெளியில வந்துடுவேன், அப்புறம் அந்த வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. சரி, நான் சாப்பிடலையான்னு கேட்டியே, நீ சாப்பிட்டியா? அடே எங்க அப்பா, திடீர்னு அம்மா மேல பாசம் பொங்கி வருது. இப்ப எனக்கு பசிக்கல, இருந்தாலும் ஏதாவது டிஃபன் பண்ணி சாப்பிடலான்னு தான் இருக்கேன். சாப்பிடலன்னா இந்த பாலையாவது குடி. இந்த என் மேல உனக்கு அக்கறை இருக்கிறத பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் பால் குடிக்கிற விருப்பம் இப்ப எனக்கு இல்ல. உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு, நான் நிம்மதியா கொஞ்ச நேரம் உங்க அப்பா இல்லாத வீட்டுல அனுபவிக்க போறேன். கட்டின புருஷன் ஜெயில இருக்காரு, நீ அதை என்ஜாய் பண்ண போறியா? ஆமா, அவர் ஜெயில இருக்கிறதுக்கு நானா காரணம்? தப்பு செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டாரா உங்க அப்பா? என்ன உனக்கு பிடிக்காது? ஆனாலும் எனக்கு ஒரு நல்ல தாயா இருக்கணும்னு நீ திருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தல. அஃப்கோர்ஸ் எனக்கும் உன்னை பிடிக்காது, ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? தப்பில்ல. ஆனா முழுசா மனசு மாறி வா, அப்பதான் உன்னை நல்ல மகளா நான் ஏத்துக்குவேன். என்ன பாக்குற? பாலை குடிச்சிட்டு போய் தூங்கு, போ. என்ன தூங்க வச்சு தூங்க வச்சு ஏமாத்து பாக்குறீங்கல்ல? மனசு கொதிச்சு போயிருக்கு. திருவையை முன்னாடி கொண்டு வந்து நீங்க நிறுத்துறீங்களா இல்லையே? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமும் நடக்க போகுது. இதுக்கு மேல என்ன இருக்கு? ஐயோ, அப்படிலாம் பேசாதமா தங்கம். இந்த பாரு, பெத்த பொண்ணுகிட்ட அப்பா வெளிப்படையா பேசுற பேச்சு இல்ல. ஆனாலும் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால சொல்றேன். அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடக்கவே நடக்காதுமா? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்றீங்க? இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். நீ எதை நினைச்சு அருவறுப்பாகுறியோ, எதை நினைச்சு துக்கப்படுறியோ, அது நடக்காது அனன்யா. நம்பு, திரு உனக்கானவன் தான், உனக்கு மட்டும்தான். அவன் வேற யாருக்கும் இல்லம்மா. ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாத்திரையை சாப்பிடுமா? இல்ல, கல்யாணத்தப்ப கூட இதையே தான் சொன்னீங்க. திருவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம்னு திரும்ப திரும்ப சொன்னீங்க. கடைசியில என்ன ஆச்சு? நான் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா விஷயம் இல்லாம நான் சொல்ல மாட்டேமா. அது உனக்கு தெரியும்ல. அப்பாவும் நம்ப மாட்டியா? பிளீஸ் அனன்யா, இந்த மாத்திரையை சாப்பிடுமா?
உன்னோட லைஃப் அப்ப பாத்துக்கறமா. லாஸ்ட் சான்ஸ் ஃபார் யூ. இந்த தடவை தோத்தீங்க, அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன். இல்லம்மா. வா நில்ல பார. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரொம்ப பண்ணாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தெரிஞ்சது. என்ன சொல்ற? ஓவரா சீன் போடாத. நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத நானும் பார்த்தேன். என்ன வழிச்சல், என்ன வழிச்சல். எனக்கும் அதாண்டி எதுவும் புரியல. என் மேல எவ்வளவோ கோபத்துல இருந்த மனுஷன் உங்க கல்யாண புண்ணியத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாரா இல்ல மன்னிச்சிட்டாரான்னு ஒண்ணுமே புரியலடி. அவர் இந்த மாதிரி கோபம் இல்லாம பேசுறதையும் பழகிறதையும் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு. ஏய், அவர் மனசு மாறிட்டா எதுக்கு பதட்டப்படணும்? எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்படும். பா, எப்படி கண்ணும் செவந்து போச்சுன்னு பாரு. ஹே, சும்மா போய் சொல்லாத. அப்படியா? நீயே வந்து கண்ணாடியில பாரு. வா. ஹே, பாரு. என்னடி இப்படி பாக்குற? என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. இன்னைக்கு திரு அப்படியே சொக்கி விழ போறாரு. லூசு மாதிரி பேசாத. இத்தனை அலங்காரமும் எதுக்கு? பத்து நிமிஷத்துல கலக்கிறதுக்கு தானே. சினிமா பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி தெரிஞ்சது. என்ன சொல்ற? ஓவரா சீன் போடாத. நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத நானும் பார்த்தேன். என்ன வழிச்சல், என்ன வழிச்சல். எனக்கும் அதாண்டி எதுவும் புரியல. என் மேல எவ்வளவோ கோபத்துல இருந்த மனுஷன் உங்க கல்யாண புண்ணியத்துல எல்லாத்தையும் மறந்துட்டாரா இல்ல மன்னிச்சிட்டாரான்னு ஒண்ணுமே புரியலடி. அவர் இந்த மாதிரி கோபம் இல்லாம பேசுறதையும் பழகிறதையும் பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பதட்டமாவும் இருக்கு. ஏய், அவர் மனசு மாறிட்டா எதுக்கு பதட்டப்படணும்? எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்படும். என்னடி இப்படி பாக்குற? என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. இன்னைக்கு திரு அப்படியே சொக்கி விழ போறாரு. லூசு மாதிரி பேசாத. இத்தனை அலங்காரமும் எதுக்கு? பத்து நிமிஷத்துல கலக்கிறதுக்கு தானே. சினிமா பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. சரி, நான் போய் பால் சொம்ப எடுத்துட்டு வரேன். இது என்னோட கோட்டை. நான் சொல்றதுதான் இங்க எல்லாமே. இப்போ ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. புரியுதா?